ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 11th ஹிஸ்ட்ரி புக் பேக் குவெஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்யூஆர்பி போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 20 சாப்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொதல் 10 சாப்டர் வந்து இந்த வீடியோலையும், அடுத்த 10 சாப்டர் வந்து அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் லெசன் வந்து பண்டே இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை. ஃபர்ஸ்ட் குவெஸ்டின், எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது. ஆ, வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றின் பழமையான காலம் டேஸ் ஆகும், பழங்கற்காலம். 3, பழங்கற்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டன, 1863. 4, மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகூர் 1, பாகூர் 3 ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள், மேல் பழம் கற்காலம். 5, மெகர்கார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது, புதிய கற்கால. 6, கல்வெட்டு குறிப்புகள் டேஸ் மெசமடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையேயான வணிக தொடர்புகளை குறிப்பிடுகின்றன, கியூனிபார்ம். 7, பர்ஷஹோம் டேஸ் நிலவிய இடமாகும், காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு. 8th குவெஸ்டின், தொடக்க கரப்பா காலகட்டம் என்பது டேஸ் ஆகும், OAMU 3000 to 2600. 9, ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக டேஸ் இருந்தது, வேளாண்மை. 10th குவெஸ்டின், சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸில் இருந்து வீழ்ச்சி அடைந்தது. ஆ, OAMU 1900 ஆண்டிலிருந்து. 2nd பாடம், செகண்ட் லெசன் போலாம். பண்டைய இந்தியா செம்பு கால, பெருங்கற்கால, இரும்புக்கால, வேதக்கால பண்பாடுகள். 2nd பாடத்தோட புக் பேக் குவெஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். குவெஸ்டின் நம்பர் 1, வேத பாடல்களின் முக்கிய தொகுப்பின் பெயர். சம்கீதைகள். மேல் கங்கை சமவெளி பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குரு பாஞ்சாலம். ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் அமைந்துள்ளது, தூத்துக்குடி. கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். இதில் வந்து புரோகிதர் ஆளுநர்னு சொல்லியிருக்கு. புரோகிதன்டா நமக்கு தெரியும், புரோகிதம் பார்க்கக்கூடியவங்க தான் புரோகிதர். அப்போ வந்து இது தவறானது. மேற்கண்டவற்றில் எந்த இணை தவறானு சொல்லியிருக்கோம், இது பார்த்துட்டோம். 5th குவெஸ்டின், கூற்று, 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முற்கால வேத காலத்தில் குழந்தை திருமணம் இருந்ததற்கான சான்றுகள் இல்லை, காரணம் பின் வேத காலத்தில் பெண்கள் சடங்குகளிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டனர். இது வந்து கூற்றும் காரணமும் சரியானவை, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. இது பார்த்தீங்கன்னா, கூற்றும் காரணமும் சரியானவை, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சரியான ஆன்சர். அடுத்த குவெஸ்டின், அடுத்த பாடம், 3rd பாடம், பிரதேச முடியரசுகளின் தோற்றமும் மத்திய மதப்பிரிவுகள் உருவாக்கமும். குவெஸ்டின் நம்பர் 1, புத்தர் தனது முதல் போதனையை டேஸில் நிகழ்த்தினார், சாரநாத். அஜாத சத்ருவுக்கும் புத்தருக்கும் இடையான சந்திப்பை குறிப்பிடும் பௌத்த நூல் சமண பலசுத்தா. பகவதி சூத்திரம் ஒரு டேஸ் நூலாகும், சமணம். டேஸ் வேளாண்மை முறையை மேம்படுத்தியதில் முக்கிய பங்காற்றியது, இரும்பு. 5th குவெஸ்டின், வட இந்தியாவில் 16 மகாஜனபதங்களில் வலிமை படைத்ததாக வளர்ந்த அரசு ஆகும், டேஸ் மகதம். மகதம். 4th லெசன், அரசு மற்றும் பேரரசு உருவாக்கம். 4th லெசன் குவெஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். அசோகரது தூண்களில் உள்ள பிராமி எழுத்துக்களுக்கு பொருள் கண்டுபிடித்தவர், ஜேம்ஸ் பிரின்சப். மகதத்தின் முதல் அரசராக அறியப்படுபவர் ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்த பிம்மிசாரர். டேஸ் என்ற இலங்கையில் கிடைத்த பாலியில் எழுதப்பட்ட விரிவான வரலாற்று நூல் மௌரி பேரரசு பற்றி அறிந்து கொள்ள உதவும் முக்கியமான சான்றாகும், மகாவம்சம்.
டேஸ் என்ற விசாகத்தாரி நாடகம் சந்திரகுப்தர் பற்றியும் அவர் மகத பேரரசு அரியணை ஏறியது பற்றியும் கூறுகிறது. முத்ராட்சசம் அஞ்சாவது கொஸ்டின். மெகஸ்தனிஸ் எழுதிய டேஸ் சந்திரகுப்தரின் அரசவையையும் அவரது நிர்வாகத்தையும் விவரிக்கிறது. இண்டிகா. ஆறாவது கொஸ்டின். டேஸ் நல்ல நிர்வாகம் பற்றி வழிகாட்டும் நூலாகும். அர்த்தசாஸ்திரம். அஞ்சாவது சாப்டர். தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கரிகாலன் டேஸ் மகனாவார். இளஞ்சட் சென்னி. கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? திருவஞ்சிக்கலம் சோழர். டேஸ் ராஜசூய யாகத்தை நடத்தினார். பெருநற்கிள்ளி. டேஸ் இச்வாக்குள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தன. இச்வாகுகள் டேஸ் பகுதியில் வலிமை பெற்றிருந்தன. ஆந்திரா கர்நாடகா. அஞ்சு. கீழ்காணும் கூற்றுகளை வாசித்து தவறான கூற்றை வெளிக்கொணர்க. இதில் வந்து களப்பிரர்கள் சைவத்தை ஆதரித்தனர். ஒன்று. பல்லவரையும் பாண்டியரையும் களப்பிரர் தோற்கடித்தனர். இரண்டு. இச்வாக்குகள் வேத வேள்விகளை ஆதரித்தனர். மூணு. உப்பு வியாபாரிகள் உமனர் என்று அழைக்கப்பட்டனர். நாலு கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறான கூற்று வந்து நம்மளை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காங்க. தவறான கூற்று வந்து ஒன்று மற்றும் இரண்டு. அடுத்த கொஸ்டின். அடுத்த லெசன் ஆறாவது பாடம். மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும். மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பும் சமூகமும். கொஸ்டின் ஒன்று. அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளுள் ஒருவர். செலியுகஸ் நிகேடர். அலெக்சாண்டரின் திறன்மிக்க தளபதிகளில் ஒருவர் செலியுகஸ் நிகேடர். இரண்டாவது கொஸ்டின். செலியுகஸ் நிகேடரால் தலைநகரம் பாடலிபுத்திரத்துக்கு டேஸ் தூதராக மெகஸ்தானிஸ் அனுப்பப்பட்டார். கிரேக்க. மூணாவது கொஸ்டின். வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் டேஸ் இந்தியாவிலிருந்து மேற்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. மூணாவது கொஸ்டின் வந்து இந்தியாவிலிருந்து மேற்குக்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. வழக்கமான தூதர்கள் மற்றும் கடித பரிமாற்றம் வந்து இந்தியாவிலிருந்து மேற்குக்கு வழக்கமான வணிகத்திற்கு உதவியது. மூணாவது கொஸ்டின் முடிஞ்சது. நாலாவது கொஸ்டின். இந்தோ கிரேக்கிய அரசர்களின் நன்கறியப்பட்டவர் மினாண்டர். குஷான நாணயங்கள் டேஸ் நாணயங்களை விட உயர்ந்த தரத்தில் இருந்தன. ரோமானிய. ஆறாவது கொஸ்டின். இந்தோ கிரேக்க கலை மற்றும் சிற்ப பாணி டேஸ் என்று குறிப்பிடப்பட்டது. காந்தாரக்கலை. கீழ்கண்டவற்றில் பொருத்தமற்றது எது? எரித்ரிய கடலின் பெரிப்ளஸ் மெகஸ்தானிஸ். இதுதான் பொருத்தமற்றது. ஆ. எட்டாவது வந்து சக சப்தர்களில் மிகவும் புகழ் பெற்றவர் ருத்ரதாமன். ஏழாவது குப்தர். ஏழாவது பாடம் குப்தர். குப்தர் காலம் குறித்த கீழ்கண்ட சான்றுகளில் எது நம்ப முடியாதது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? கதைகள் புராணங்கள். பொறுத்துக. தன்வந்திரி. ஆயுர்வேதா. வராகமிகிரா. பிருக சம்ஸ்கிருதா. ஆரியப்பட்டா. சூரிய சித்தாந்தா. அமரசிம்மா. அமரகோசா. அடுத்து பார்க்கலாம். மூணாவது டேஸுக்கு கவிராஜா என்ற பட்டம் அளிக்கப்பட்டது. சமுத்திரகுப்தர். டேஸ் என்ற சீன பயணி ஐந்தாம் நூற்றாண்டில் இந்திய சமூகத்தை குறித்து விரிவாக எழுதியுள்ளார். சீன பயணின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாகியான். கீழ்கண்டவற்றில் எது குப்தர் காலத்து குடைவரை குகை கோவில் இல்லை? இல்லைன்னா எலிபாண்டா குகை. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய எலிபாண்டா குகை தான் குப்தர் காலத்து குகை கோவில் இல்லைன்னு சொல்றாங்க. ஆறாவது வந்து தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் வசுபந்து. தர்க்கம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தர்க்கம் பண்ணக்கூடிய முத முத நூல் பௌத்த நூலை வந்து எழுதினவர் யாருன்னா வசுபந்து. எட்டாவது கர்ஷர் மற்றும் பிரதேச முடியரசுகளின் எழுச்சி. குவஸ்டின் நம்பர் ஒன். பிரபாகர வர்த்தனார் தனது மகள் ராஜ்யஸ்ரீயை டேஸ் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்.
கிரகவர்மன். ஹர்ஷர் கன்னோசியின் அரியணையை டாஸின் அறிவுரையின்படி ஏற்றுக்கொண்டார். அவலோகிதேஸ்வர போதிசத்வர். அடுத்த க்வெஸ்சன், மூணாவது, டாஸ் என்பவர் அயல் உறவு மற்றும் போர்கள் தொடர்பான அமைச்சர் ஆவார். அவந்தி, கீழ்கண்டவற்றுள் கர்ஷரால் எழுதப்பட்ட நூல் எது? பிரியதர்ஷிகா. அஞ்சு, கீழ்கண்டவற்றில் தவறானது எது? ராமபாலர் ராமசரீரத்தை எழுதினார். அடுத்தது ஒன்பதாவது பாடம், தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. கீழ்கண்டவற்றில் எது சரியாக இணைக்கப்படவில்லை? மூன்றாம் கோவிந்தன் வாதாபி. தேர்ந்தெடுத்து பொறுத்துக, சிம்ம விஷ்ணு, பல்லவ அரசன், முதலாம் ஜெயசிம்மன், சாளுக்கிய அரசன், முதலாம் ஆதித்யன், சோழ அரசன், மாமல்லபுரம், கப்பல் தளம். அடுத்தது பார்க்கலாம், காம்போஜம் என்பது நவீன டாஸ் கம்போடியா. டாஸ் சமணர்களால் நிறுவப்பட்ட ஒரு சமய மையம் சரவண பெலோகுலா. அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்கு சாளுக்கியர்கள் கட்டப்பட்ட கோவில்கள் எங்கு உள்ளது? பட்டாரக்கல். அயல்நாட்டு வணிகர்கள் டாஸ் என்று அறியப்பட்டனர் நானா தேசி. ஆதிசங்கர்களால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு அத்வைதம். பத்தாவது பாடம், அரேபியர் துருக்கியரின் வருகை. கிருஷ்ணாசர் பார்க்கலாம், எட்டாம் நூற்றாண்டில் அரேபியர் படையெடுப்பின் போது சிந்து அரசர் ஆவார். டேஸ் ஆவான்னு கேட்டிருக்காங்க. தாகீர். கஜினி மாமூது இந்தியாவுக்குள் டேஸ் முறை இராணுவ தாக்குதல்களை நடத்தினார் 17 முறை. பாலம் பவோலி கல்வெட்டு டேஸ் மொழியில் இருக்கிறது சமஸ்கிருதம். கல்வெட்டு ஃபுல்லாமே சான்ஸ்கிரிட்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அதிகபட்சமாகவே. நாலாவது க்வெஸ்சன், உலக புகழ்பெற்ற கஜுரோகோ கோவிலை கட்டியவர்கள் சண்டேலர். மம்லுக் என்ற பெயர் ஒரு டேஸுக்கான அரபி தகுதி சுட்டாகும் அடிமை. இபின் பதுதா ஒரு டேஸ் நாட்டு பயணி மொராக்கோ. அரசு பதவியை விடுத்து தில்லியிலிருந்து விலகி 30 ஆண்டுகள் அமைதியில் வாழ்ந்த ஒரே சுல்தான் ஆலம் ஷா. சரியாக பொருத்தி விடையை தெரிவு செய்க. ராமச்சந்திரர் தேவகிரி. கான் இ ஜஹான் காகதியர். கான் ஜஹான் வந்து காகதியர். மாலிக் முகமது ஜெய்ஷி பத்மாவாத். மான் மந்திரி மான் மந்திர் அப்படின்னா மான்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 10 சாப்டர் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் 10 சாப்டர் பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. நன்றி.